thank வெல்கம் டு சாயிதே வக்ஷரா சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் நாங்கள் ஐ ஃபவுண்டேஷனில் போயிட்டு என் மாப்பிள்ளைக்கு இந்த கண்ணாடியே போதுமா இல்லை இதுக்கும் மேலே பெரிய சூடாபுட்டி கண்ணாடியாக போடணுமா அப்படின்னு ஒரு ஐ செக்கப் ஐ ஃபவுண்டேஷனில் பண்ணிவிட்டு பயங்கரமான பசியாக இருந்துச்சு அதனால் புதுசாக வெரைட்டியாக இதாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் ஃபேர்லேண்ட்ஸில் தம்போரா அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இதில் வந்து சாதாரண பிரியாணிலாம் வேண்டாம் எனக்கு ஹைதராபாதி சிக்கன் பிரியாணியும் சிக்கன் லெப்பிட்டா கெபாப் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அது ரெண்டையும் ஆர்டர் பண்ணோம் நம்மளும் ஒரு ஐ செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஐ செக்கப் பண்ணேன் ஐஸில் வந்து ட்ராப்ஸ் ஊற்றுனாங்க பியூப்பிள்ஸ்லாம் நல்லா டைலைட் ஆகிட்டு அதனால் கண்ணு தெரியாமல் தான் அந்த வீடியோ எடுத்தேன் ஒரு மாதிரி மங்களாக தெரிஞ்சுது ஏதோ பெரிய உருவம் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் தெரிஞ்சு எனக்கு மற்றபடி எந்த கிளியராக எதுவுமே தெரில அதனால் ஐ செக்கப் பண்ண போகும்போது ஐ ட்ராப்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் தயவு செஞ்சு யாரும் வெளியில் போயிடாதீங்க இருந்தாலும் எங்களுக்கு பயங்கரமான பசி அப்படிங்கிறதுனால டூ ஓ கிளாக் ஆனால் நாங்கள் சாப்பிட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்துவிட்டோம் இந்த கடையில் உண்மையிலேயே பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல அதை பார்த்தாலே நமக்கு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ரொம்ப சின்ன ஹோட்டல் தான் பட் டெக்கரேஷன்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஃபுட்டை வந்து அப்பப்போ தான் ரெடி பண்ணி தராங்க கொஞ்சம் வெரைட்டியாக வேறு ஸ்டைலில் சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து நல்லா தான் இருந்துச்சு புகை சூடு ஆவி பறக்குது இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களே தான் சர்வ் பண்ணுறாங்க நம்ம எதுவும் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு ஒரு சில இது வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றதுலாம் தெரில ஒன்றுக்கும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க அதை வச்சு தான் நமக்கு ச சர்வ் பண்ணுறாங்க இது தாங்க அந்த சிக்கன் கெபாப் சிக்கன் லெப்பிட்டா கெபாப் அதுதான் இது இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பயங்கர பசியாக வேற இருந்தோமோ அதனால் என்ன சாப்பிடணு கூட தெரியாமல் கண்ணு கூட கண்ணு வேற தெரில எனக்கு அதனால் இதில் டேஸ்ட்டை மட்டும் தான் வச்சு என்னால் ஐடென்டிஃபை பண்ண அச்சு பாப்பா பார்க்குறாங்க அடாடா நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களே எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டிங்களாடா அப்படின்னு பார்க்குறாங்க சைடில் வந்து நமக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி அவங்க புதினா பேஸ்ட் எல்லாமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி தான் தந்திருந்தாங்க இந்த சிக்கன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மீனோட வயிற்றில் இருக்கிற குட்டி குட்டி முட்டைலாம் இருக்கும்ல அந்த முட்டையெல்லாம் ஒரு வறுவல் மாதிரி செஞ்சுருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த சிக்கனை வந்து பொடிப்பொடியாக என்னமோ பண்ணி அதை உருண்டை பிடிச்சி அப்புறம் வறுத்து அப்புறம் அதில் வந்து புதினா வந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதில் முக்கி அதுக்கப்புறம் எடுத்து வச்ச தகுந்த மாதிரி இருந்துச்சு இது வரைக்கும் இது மாதிரி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே கிடையாது வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் இங்கே போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி இதை வந்து மூங்கில் மாதிரி இருக்கா என்னென்னே தெரில மூங்கில் பிளேட்டாக என்னென்னு தெரில இதில் இந்த மரக்கட்டையில் வச்சு தந்துருந்தாங்க இதில் ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் என்னால் சாப்பிட தான் முடியல பயங்கர பசியாக இருந்துச்சு ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல அது மாதிரி இருந்துச்சு அவங்க எடுத்து போடும்போதே அவ்வளோ ஒரு நாக்கில் எச்சில் ஊடுற மாதிரி இருந்தது அந்தளவுக்கு ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணி நீட்டாக இருந்தது குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க தான் அது சின்னதாக இருந்துச்சு ஆனால் உள்ளே எடுக்கடுக்க வந்துகிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு பிரியாணியே ஆர்டர் பண்ணிட்டோம் அதுவே போதுமானதாக இருந்தது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு குல்ஃபி ஐஸ்க்ரீம் குல்ஃபி ஐஸ்க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மல்லாய் குல்ஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் சாப்பிட்டுட்டு வந்தோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா ஒரு பார்சல் சிக்கன் லெப்பிட்டா கெபாப் எப்படி இருக்குது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா தான் கொஞ்சம் ரேட்டு அதிகமான மாதிரி தான் இருந்துச்சு பட்டு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு பசிக்கு ஓரளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது எப்போதும் நமக்கு காரசாரமாக நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர்றது தான் வழக்கம் அதனால் இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபான்னா கொஞ்சம் அதிகமான விலை தான் தெரியுது இருந்தாலும் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் சின்ன ஐஸ்க்ரீமாக தான் இருந்துச்சு இதையும் நாங்கள் ஒன் பை டூ ஆக்கிக்கிட்டோம் நீங்களும் சேலத்தில் ஃபேர்லேண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா தம்போரா ஹோட்டலில் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது ஓகே இதோடு நம்ம வீடியோ முடிய போகுது தயவு செஞ்சு வீடியோ பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இது தாங்க அந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்ட பில்லு அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாய்